கப்பு நமதில்லே ஈசலா. ஆர்சிபி ரசிகர்களும் தயவு செஞ்சு கோலியை டீம்ல இருந்து அனுப்பிச்சிருங்க, அவர் இன்னமும் இந்த டீம்ல வச்சு அவரை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு கதறாத குறையா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டை கேட்டுட்டுருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல, இவ்வளோ பெரிய லெஜெண்டை நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவரை வேணும்னே அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டை கழுவி கழுவி. தம்பி, உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது, ஆனால் எனக்கு சொல்லியிருக்கு இவன் கூட சேர்ந்து கேட்டு அசிங்கமாகி நாசமாக போய் குட்டிக்கு வர போயிடாது. ஸோ நேற்று மேட்ச் மிகப்பெரிய ஒரு அடினே சொல்லலாம் ஆர்சிபிக்கு. பட் ஆர்சிபி எவ்வளோ போராடினாலும் அந்த ஸ்கோரை அவங்களால அடிக்க முடியல. பட் அவங்களும் நல்லாவே ட்ரை பண்ணாங்க. இது ஏன் ஆர்சிபிக்கு மட்டும் நடக்குது, ஆர்சிபியை ஏன் எல்லாரும் அடிக்கிறாங்க, என்ன காரணம், வாங்க பார்க்கலாம். Is this the worst bowling attack in IPL, Chika? அவங்க ஸ்பின்னர்ஸ் the worst bowling attack ever in IPL. ஸோ நேற்று மேட்ச் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே டிராவிஸ் ஹெட் 50 அடிச்சிட்டாரு. 6 ஓவரில் 75 ரன் அடிச்சிட்டாங்க. ஸோ எந்த போலர் போட்டாலும் சரி பால் வெளியே தான் போகுது. என்ன தான் நடக்குது, ஏன் போலிங் சேஞ்ச் இல்லை, பேஸ் சேஞ்ச் இல்லை, லென்த் சேஞ்ச் இல்லை, என்ன தான் பண்ணுறாங்க ஆர்சிபி போலர்ஸ். ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளோ வெறியாகி போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். நேற்று அவர் அடிக்கிற பால் எல்லாமே சிக்ஸ், அடிக்கிற பால் எல்லாமே ஃபோர் தாங்க. என்ன எதுவுமே பண்ண முடியல ஆர்சிபியால், சும்மா வந்து பால போட்டு நிக்கிறாங்க, அவங்க தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. ஹைதராபாத் நேத்து ஆர்சிபியை மண்ணோட மண்ணா புதைச்சிருச்சுன்னு சொல்லலாம். லிட்டரலா அதான் நடந்துச்சு. எவ்வளவு நாள் அடிப்பீங்கங்களா, எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கிறது, ஒரு அளவு நம்ம எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? 6 ஓவர்ல 50 ரன் அடிச்சாரு, அவர் மட்டும் தனியா 50 ரன் அடிச்சாரு. டிராவிஸ் ஹெட் 20 பால்ல 51 ரன், சூப்பரா ஆனது அவர். அவரோட பேட்டிங் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. இந்த ஐபிஎல்லயே 8 ஓவர்ல 108 ரன்னுங்க, என்னங்க நடக்குதுங்க, இது என்னங்க கல்லி கிரிக்கெட், அங்க தெருவுல விளாடுற மாதிரி தூக்கி தூக்கி அடிச்சிருக்காங்க, டென்னிஸ் பால் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. உண்மையிலுமே இது மேட்ச் தானா இல்லை வேற எதனாவா? இப்போ நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா மேட்ச் ஜெயிச்சாங்க, ஸ்பிரிங் பேட் வச்சிருந்தாங்க, அந்த மாதிரி எதனா பண்றாங்களா, என்ன நடக்குதுங்க? அடிக்கிறதெல்லாம் சிக்ஸ், அடிக்கிறதெல்லாம் ஃபோர். இந்த இது ஐபிஎல் பீக்கில் இருக்கா இல்லை கிரிக்கெட் பீக்கில் இருக்கா? இனிமேல் வந்து 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சு தான் ஜெயிக்க முடியுங்கிறது தான் டார்கெட்டாகவே இருக்குமா? எனக்கு புரியல. நல்ல போலர்ஸ் இல்லையா, இல்லை பேட்ஸ்மேன் சூப்பராக இருக்காங்களா, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மேட்ச் பார்க்குற மாதிரி இல்லை, நேற்று எனக்கு உட்காந்துன்னு ஏதோ ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி, இந்த கேம் விளாடுவோம் இல்லையா, அந்த கேமில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆர்சிபி அவ்வளோ மோசமான ஒரு டீமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கே தோணுச்சு. நான் இத்தனை ஆர்சிபி ஃபேன்ஸே ஃபேனே கிடையாது, ஸோ ஆர்சிபி ஃபேனே கிடையாது, எனக்கே இவ்வளோ மோசமான டீம் ஆர்சிபி அப்படின்னு தோன்ற அளவுக்கு நேற்று இவங்களோட போலிங் இருந்துச்சு. போலிங், ஃபீல்டிங், கேட்செல்லாம் அசால்ட்டாக விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 39 பால்ல டிராவிஸ் ஹெட் நேற்று 100ங்க. கோலி மூஞ்ச பார்க்கவே முடியல, என்னடா இந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டாங்க. 39 பால்ல 100 ரன், ஏதோ சின்ன பசங்க, இந்த தெருவில் சின்ன பசங்க கூட விளையாடுவாங்கல்ல பெரியவங்க, தம்பி நீ போடுப்பானா ஒரு 4 பால் ஆடுறான் என்ன, அந்த மாதிரி இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க 39 பால்ல 101 ரன், அவர் அடிச்சுட்டு எவ்வளோ கெத்த பேட்டில் ஹெல்மெட்டை மாட்டி எடுத்து காட்டுறாரு பாருங்க. 12 ஓவரில் 160 ரன்னுங்க ஸ்கோரு. இது வந்து சும்மா வந்து இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா எப்போடா ஜோக்கர் அப்படின்னு சொல்லி என்ன திட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலுமே இந்த 12 ஓவரில் 160 ரன்னு ஸ்கோரு, ஆர்சிபி போலர்ஸ் எல்லாம் கண்ணில் ரத்த கண்ணீரோட நின்றுட்டு இருக்காங்க. இல்லைப்பா அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா, எத்தனை அடியை தான் சமாளிப்பேன், அபிஷேக் அவுட் ஆனோடனே அதிசயமா ஒன் அவுட்ல கிளாஸ் வந்தாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸ்கோர் ஆல்ரெடி ரொம்ப பீக்ல இருக்கு, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணா நம்ம 300 கூட அடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்களா, அதனால ஒன் அவுட் வந்து கிளாஸ் இருந்தாங்க. டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகி போனாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு கிளாஸ் அவர் பர்ஃபார்மன்ஸ் கண்டியூ பண்ணிட்டே இருந்தார். யார் அவுட் ஆனாலும் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க, ஸ்கோர் மட்டும் அதே 200 போய்கிட்டே இருக்கு. வெறும் 17 ஓவர் தான் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து T20 இன்னொரு நியூ வெர்ஷனா இல்லை இதுவுமே ஃபியூச்சர் இப்படி தான் இருக்க போதா, T20 300 ஸ்கோர் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரப்போதா ஃபியூச்சர்ன்ற அளவுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ 20 ஓவர் முடிவில் 287ங்க, லாஸ்ட் பாலில் கூட கேட்ச் மிஸ் பண்ணாங்க ஆர்சிபி. சொல்லி நிறுத்துங்களேன், லாஸ்ட் பாலில் கூட கேட்ச் மிஸ் பண்ணாங்க ஆர்சிபி. ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ், எனக்கு கிரிக்கெட்டே அந்த அளவுக்கு தெரியாது, எனக்கே பார்க்க என்ன ஒரே மாதிரியே போடுற, அவர் தான் அடிக்கிறான்னு தெரியல, ஏன் அதே இடத்துல போடுறீங்க, லென்த்த மாத்திரால ஸ்லோ பால் போடலாம்ல, ஃபுல் டாஸா போடுறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனால் அந்த மேட்சை பார்த்த நமக்கே ஒரு டென்ஷன் ஆகுதுன்னா, அந்த மனுஷன் விராட் கோலி உள்ள நின்றுட்டு டாப் ஸ்கோரர் ஆஃப் த ஐபிஎல் சீசன் 2024, அவருக்கு பார்க்க எப்படி இருந்திருக்கும். உண்மையுமே ஐபிஎல்
இந்த இந்த சீசனை விராட் கோலிக்கு ரொம்ப மோசம்னே சொல்லலாம். எப்போவுமே அவங்க அட்லீஸ்ட் ஒரு நாலு கேம் மூணு கேமோ ஜெயிப்பாங்க, தொடர் தோல்வி ஒரே கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஃபேன்ஸ்லாம் சொல்கிறது வைக்கிறது ஒரே டிமாண்ட் தான் மேனேஜ்மெண்ட்டை, நீங்கள் எதுவுமே கிளிக்க வேணாம், அவரை தயவு செஞ்சு வேறு டீம் மாற்றி விட்ருங்க, இனிமேல் அவரை எடுக்காதீங்க, அவரை எடுத்து அவரை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு அவ்வளோ மன்றாடிட்டு இருக்காங்க அந்த மேனேஜ்மெண்ட்டை. ஸோ 288 இதாங்க டார்கெட், 120 பாலில். இது ஆர்சிபி பண்ணாங்கன்னா இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாகவே இருக்கும். பட் ஆனால் அவங்க அதை பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதை அவங்க பண்ண விடல. ரொம்ப மோசமாகவும் தோத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, உண்மையிலுமே அவங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க, முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா ஆடுனீங்க. ஐயோ இல்ல, 6 ஓவருக்கே 80 ரன் அடிச்சாங்க ஆர்சிபி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி. அடடா இவங்களாலேயும் முடியும் போல இருக்கேன்னு அப்படியே ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் அப்படியே ஒரு சந்தோஷ புண்ண கையில் இருக்கும்போது கோலி 7th ஓவர் பவர் பிளே முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பாலில் அவுட் ஆகிட்டாரு. ஸ்பின் அப்போ தான் ஃபேஸ் பண்ணுறாங்க, மொதல் பாலே கிளீன் போல்டு 42 ரன்ல 20 பாலுக்கு. ஸோ அங்கே தான் ஆர்சிபி டவுன் ஆக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவர் அவுட் ஆனால் கூட ஃபாப் டுப்ளசி கிரீஸில் இருந்து சரியான காட்டு காட்டினாருங்க. ஸோ அடுத்தடுத்து வரவங்கலாம் அவுட் ஆக ஃபாப் டுப்ளசியும் போராடி பார்த்தாரு, அவராலையும் முடியல. 62 ரன்ல அவரும் ஸ்கோர் 121-4. நீங்கள் நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 ஓவருக்கு 80 ரன் அடிச்சாங்க. கோலி அவுட் ஆன உடனே பின்னாடி வந்த படிதராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்தவங்க ஆகட்டும், யாராலையுமே நிற்க முடியல. ஸோ இவர் ஒருத்தர் தனியாக நின்று 64 அடிச்சிட்டு இருந்தார், இவராலையுமே அதுக்கு மேலே முடியலை. 121 ரன்னோட இவரும் கிளம்பிட்டாரு. ஸோ இங்கேயே 4 விக்கெட் ஆகி போச்சு. ஸோ யார் தாண்டா அடிக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டாப்பில் 2 பேர் ஆடுறாங்க, அதோட பேட்டிங்கே இல்லையா ஆர்சிபிக்கு, போலிங் தான் இல்லைன்னு பார்த்தா பேட்டிங்கும் இல்லையான்னு வெளியே அந்த ஆடியன்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியாத நிலைமை. 38 பாலுக்கு டிகே வந்தாருங்க தினேஷ் கார்த்திக், உண்மையிலுமே சொல்கிறேன் சூப்பர் நாக்குங்க மனுஷன். நின்று விளாண்டாப்பில் ஸ்கோர் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் போல 100 ரன் 120 ரன் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்கப்பா, பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கும்பா, ஆர்சிபி படு தோல்வியாக இருக்க போதுப்பான்னு நினைக்கும் போது அங்கே தாங்க அந்த மனுஷன் அவர் பர்ஃபார்மன்ஸை காட்டினார். ஒத்த ஆளாக நின்று அடி அடினு அடித்தாருங்க, சூப்பராக. எனக்கு தெரிஞ்சு இவரை முன்னாடி இறக்கிட்டுருக்கலாம், இவரை முன்னாடி இறக்கிட்டு இந்த நடுவில் இருக்கிற ஒரு 3 பேர் எதுக்கு இறங்கினாங்க எதுக்கு போனாங்கன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. இவரை டாப்பில் இறக்கிட்டு மீதி இருக்கவங்களாம் அப்புறம் இறக்கிருக்கலாம். மனுஷன் சூப்பராக விளாண்டாரு, 83 ரன் அடித்தாருங்க, 35 பாலுக்கு 83 ரன். நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும், அவ்வளவுதான். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காது. சூப்பர் பிளே, உண்மையிலுமே சொல்றேன், இதை பாராட்டியே ஆகணும். இவர் இல்லைன்னா கன்ஃபார்ம் ஆர்சிபி பயங்கரமான ஒரு ரன் வித்தியாசத்தில் தோத்துருப்பாங்க, அது ரொம்பவே மோசமாக இருக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் சரி ஆர்சிபி டீமுக்கும் சரி. ஸோ அதை காப்பாற்றினதுக்கு இவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லலாம். ஸோ சேசிங்கில் 250க்கு மேலே T20 அடித்த ஒரே டீம் ஆர்சிபின்னு தான் சொல்லலாம். ஸோ ஆனால் அது அவங்க அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, அவ்வளோ ப்ரெஷரில் அந்த டைமில் அவங்க அவ்வளோ தூரம் கொண்டு வந்தது உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விஷயம். எவ்வளோ ரன்ல தோத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 30, 40, 50, வெறும் 25 ரன்ல தோத்தாங்க, வெறும் 25 ரன். அந்த 25 ரன் எங்கனாலும் பிடிச்சி எப்படினாலும் எடுத்துருக்கலாம், பட் அதை பண்ண முடியல. அதை உண்மையாக சொல்ல போனால் ஹைதராபாத் அதை பண்ண விடலை. 162 அடித்தாங்க, உண்மையிலுமே சொல்கிறேன் சூப்பர் ஸ்கோர் அவங்களோட 263 தான் கடைசி சூப்பர் ஸ்கோரு, அதுக்கு அடுத்தது 262 பட் தோத்துட்டாங்க, அதில் அவங்க ஜெயித்தாங்க. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் ஐபிஎல் இந்த மேட்ச்சில் டிசைட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே தாங்க ஐபிஎல் பீக் ஆகுது. ஸோ 287 அடிக்க முடியும் T20லன்னு ஹைதராபாத் நம்ம காட்டியிருக்காங்க. கான்ஸ்டண்ட்டாக 250க்கு மேலே ஒரு டீமால் அடிக்க முடியும் எங்களால், அந்த எங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்குன்னு ஹைதராபாத் காட்டியிருக்காங்க. ஸோ ஹைதராபாத் இப்போ ஒரு மிகப்பெரிய டீமாக உருமாறி இருக்காங்க, அவங்கள பார்த்தாலே பல டீமுக்கு நடுங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்து அவங்களோட ஆடுறவங்களாம் ஆஹா இவங்க 300 ரன் அடிச்சிருவாங்களா 400 ரன் அடிச்சிருவாங்களான்னு ஒரு பதட்டத்தில் தான் ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக டிராவிஸ் ஹெட்டும் கிளாசனும் தான். இதில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னா கிளாசன் ஏற்கனவே ஆர்சிபிக்கு விளாண்டுருக்காரு, ஆர்சிபிக்கு விளையாடும் போது அவர் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாமல் அவர் வந்த உடனே வீட்டுக்கு போகிற மாதிரி நிலைமையிலலாம் விளாண்டுருக்காரு, வருவார் அவுட் ஆவார் போவார். பட் அதே கிளாசன் ஹைதராபாத்துக்கு ஆடும்போது, ஸோ நேற்று கோலியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது, அவரை பார்க்க முடியல. பட் ஆனால் ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்ததுனால இந்த அங்கே வந்த ஆடியன்ஸ்க்கும் சரி பார்த்த எங்களுக்கும் சரி ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு, பரவாயில்லப்பா நல்லா விளாண்டாங்க, ஒரு நல்ல நல்ல மேட்ச் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏதோ எப்போ அவ்வளோதான்ப்பா இந்த மேட்ச் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் என்ன ஏன் அப்படினாலும் அவங்க ஜெயிக்க போகிறாங்க இந்த ஸ்கோர்லாம் முடியுமா அப்படின்னு நினைக்க விடாமல் ஓரளவுக்கு எங்களாலேயும் முடியும் நாங்களும் அடித்து காட்டுவோன்ற மாதிரி பேக் டு பேக் அவங்க ஒர்க் பண்ணது செகண்ட் ஹாஃபில் ஆர்சிபி பார்க்கவே நல்ல ஒரு கிரிக்கெட் ஸ்பிரிட்டை காட்டுச்சு. என்ன அந்த பேட்டிங் சுத்தமாக சரியில்லை ஆர்சிபிக்கு, அதே போலிங் எப்படி ஒரு சைடு நமக்கு ஒன்றுமே தெரியலையோ ஆர்சிபி என்ன பண்ணுறாங்கன்றது தெரியலையோ, அதே மாதிரி ஆர்சிபியோட மிடில் ஆர்டரும் என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஸோ இது என்ன தான், இது இதை சரி பண்ண போகிறாங்களா இல்லை இப்படியே ஆர்சிபி ஃபேன்ஸை கதற விட போகிறாங்களா, இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சொல்லுற இந்த வண்டியை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு வா. இது வண்டியாடா,
இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது, சமாதி வேணா பண்ணலாம், போய் புதைச்சு பால் ஊத்து. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்றேன். ஸோ உங்க யாருக்காவது இதுக்கான பதில் தெரிஞ்சா ஆர்சிபி என்ன பண்ணா ஜெயிக்கலாம், என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்றேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.